ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச் ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இது குக் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சில வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக லெட்டஸ், கொஞ்சமாக குடமிளகாய், ஒரே ஒரு தக்காளி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் 5 பேருக்கு இந்த சாண்ட்விச் செய்கிறேன். ஸோ 5 முட்டை எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா பாயில் பண்ணி பீல் பண்ணிவிட்டு நல்ல குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி ஒரு பெரிய போலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிட்ட பிறகு அதில் நம்ம வச்சுருக்க எல்லா வெஜ்ஜீஸையும் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு, நான் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன், அந்த நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை டேபிள் ஸ்பூன் மயனேஸ் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு மயனேஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஒரு பெரிய போலாக எடுத்திங்கன்னா மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்து தவாலியோ இல்லை டோஸ்டர்லையோ நல்லா டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் நம்மளோட சிம்பிளான இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் அதிகமாக உள்ளது. ரா வெஜிடபிள்ஸ், எக், மார்னிங் வந்துலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.